உலகத்திலேயே மிகவும் பயங்கரமான ஸ்கேரியஸ்டான அந்த ரூட் வழியா போனாலே மக்களை நடுநடுங்க வைக்கிற ஒரு 5 ரயில்வே ரூட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸா வரும் நோட்டிஃபிகேஷனா. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First railway route என்னன்னு பாத்தீங்கன்னா the Death Railway தாய்லாந்து. பேர்லயே வந்து சாவை குறிக்கிற மாதிரி வந்து இந்த ரயில்வே ரூட் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்துல இருக்கு. அது என்னென்ன ரூட் போகும்னு பாத்தீங்கன்னா பேங்காக் டு சிங்கப்பூர் வரைக்கும் தான் இந்த ரயில்வே ரூட் வந்து கிராஸ் ஆகும். பேங்காக் டு சிங்கப்பூர் போற வழியில தான் வந்து இந்த ரூட் அமைஞ்சிருக்கு. அது என்ன கிராஸ் பண்ணி போகும்னு பாத்தீங்கன்னா காஞ்சன்பாரி பிரிட்ஜை தாண்டி அப்புறம் ஒரு ரிவர் கவாய் ரிவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை தாண்டி தான் வந்து இந்த ரூட் போகும். அந்த ரூட் வழியா போறதுக்கு வந்து மக்கள் பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நடுநடுங்கிற வைக்க ஒரு பயம் உண்டாக்குமா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடு பாறையில அதுவும் ஒரு நடு காட்டில் அந்த எண்ட் ஆஃப் த எட்ஜில் அந்த ரயில்வே ட்ராக் வந்து அமைஞ்சிருக்கும். அது வந்து பார்க்குற மக்களை வந்து எல்லாருமே ஒரு விறுவிறுப்பாக ஒரு ஆர்வமாக அப்புறம் மிகவும் நடுங்க வைக்கிற மாதிரி தான் அந்த ரயில்வே ரூட் அமைஞ்சிருக்கு. இந்த ரயில்வே ரூட் மொத்தம் வந்து அவங்க ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். அந்த 200 கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுற டைமிங்னு பார்த்தீங்கன்னா 4 hours 30 minutes வரைக்கும் அந்த இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போய் ஆகணுமா அந்த ஜேர்னியே. இந்த ரயில்வே ரூட்டை பற்றி ஒரு பயங்கரமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ரூட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 month ஆச்சா. அதாவது 1942 to 1943 வரைக்கும் ஒரு 16 month இந்த ரயில்வே ரூட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா. அதில் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ரூட்டை கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா 100,000 people வந்து இறந்து போயிருக்காங்களா. அது எப்படி இறந்து போயிருக்காங்க, அதுவும் வந்து நடு காட்டில் அது மிகவும் டேஞ்சரஸான பயங்கரமான இடத்துல தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த ரயில்வே ரூட்டுக்கு டெத் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு பேரிடப்பட்டலாம். ரெண்டாவது ரூட் பார்த்தீங்கன்னா அசுமினாமி ரூட் ஜப்பான். இதை வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா உலகத்திலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் ஃபியரஸ்ட் கிராசிங் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை தான் வந்து சொல்லுவாங்க. அப்படி என்ன இருக்குது இந்த ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இருக்கிற அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஹை ஹயனில் ஃப்ராகல் ஸ்ட்ரக்சர் உள்ள அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டப்பட்டதான். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா குமாட்டோ என்ற பிளேஸில் கனெக்ட் பண்ணி தக்கமோரி என்ற பிளேஸை க்ராஸ் பண்ணி அப்புறம் 13 என்ற ஸ்டேஷனில் தான் போயிட்டு ரீச் ஆகுமா. இந்த தக்கமோரி ரூட் தான் வந்து மிகவும் ஃபியரஸ்டாக டேஞ்சரஸாக வந்து கருதப்படுமா. 2016 இந்த ரூட்ஸ் இருக்கிற இடத்துல சிவியராக எர்த்குவேக் வந்துச்சான். அப்போ வந்து அன்கண்டிஷனலாக ஆயிடுச்சான் அந்த ரூட்ஸு. அதனால் ஒரு 2 months வந்து அங்கே ஷட் டவுன் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 2 months கழிச்சு ஜூலை மாதம் வந்து ஷட் டவுன் வந்து திறக்கப்பட்டது திரும்ப. இந்த ரூட் ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 23 kilometers வந்து அமைஞ்சிருக்கான். இந்த ரூட்டை வந்து எப்போ ஓப்பன் செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் 1972 வந்து இந்த ரூட்டை வந்து ஓப்பன் பண்ணப்பட்டது. தேர்ட் ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ரயில் ரூட். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 kilometers கிட்ட அந்த பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து எவ்வளோ கொடூரமாக அதுவே பார்க்கவே வந்து அழகாகவும் இருக்கும், அதே சமயத்தில் மிகவும் பயங்கரமாகவும் இருக்கும். ராமேஸ்வரத்தில் இருக்கிற இந்த ரயில்வே ரூட்டை பற்றி தான் அந்த ரயில்வே ரூட் வந்து எப்போ ஓப்பன் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 24 February 1914 தான் வந்து இந்த ரூட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்களா. இந்த ரூட் தான் வந்து ஃபஸ்ட்டு சீ பிரிட்ஜில் அமைஞ்சிருக்கிற ஒரு ரூட்டாக இருக்கும். அதே மாதிரி லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜில் இருக்கிற ரூட்டும் வந்து இதுதான் வந்து அமைக்கப்படுது. இந்த பிரிட்ஜோட இந்த ரயில்வே ரூட் ட்ராக் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.35 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கான். இது ஃபுல்லாக அமைஞ்சிருக்கிறது. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவில் நோஸ் ட்ரெயின் ஈக்குவேடர். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 2800 அபோவ் சீவில் லெவலில் இருக்கிற ஹைட் தான் வந்து இந்த ரூட். இந்த ரூட் வந்து 20th century தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா. இந்த ரூட்டுக்கு வந்து ஜெயண்டிக் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இங்கே இருக்கிற வந்து கல்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து அந்த ஜெயண்டிக் ட்ரையாங்குலர் ஷேப்பில் அந்த மாதிரி அந்த கல்கள்லாம் இருக்குமா. இந்த ரூட் வந்து மொத்தமாக வந்து 13 kilometers வந்து அமைஞ்சிருக்கான். இந்த பயங்கரமான ஸ்கேரியஸ்டான ரூட்டு. ஆனால் இந்த ரூட்டை வந்து கட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3000 people வந்து இறந்து போயிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டைமில் கட்டும் போது இது மிகவும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பாம்பு கடியால் செத்துருக்காங்களா, ஸ்னேக் பைட்ஸால், அப்புறம் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகும்போது அதில் மாட்டி நிறைய பேர் செத்துருக்காங்களா, அப்புறம் வந்து புவர் ஒர்க்கிங் கண்டிஷனால் அந்த இடத்துல இறந்துருக்காங்களா. But at that time, the route is modern and safe. Normally, tourists are in the route. Fifth one is Train to the Clouds, Argentina. In the routes, why do the clouds in pair? This cross the clouds, we cross the feel. That's why Train to the Clouds. This route is called Train La News. This route is 13,850 feet high to above sea level. This route is the fifth highest railway route in the world. This route is 29 bridges, 21 tunnels, 13 viaducts, 2 sprills and 2 zigzags cross this route. This railway route when construction start 1921 start 1932 among 11 years this railway route finish and this railway route when open 1948 this railway route open these 5 railway routes are the fiercest, scariest railway routes in the world வந்து குறிப்பிடுமா இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு என்னோட சேனலை Subscribe பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் ஐகானை click பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும் நான் உங்களை வேற வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை